Hello friends, welcome back to JJ's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சத்தான ரெசிபி. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன வேரியேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் நான் உங்க கூட இந்த ரெசிபில ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு பஞ்ச் வந்து முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கிரேட்டட் கோகனட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாட்ல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் 2 கிரீன் சில்லியை உடச்சி போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரான்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆனியனை சாட்டே பண்ணும்போதே ரொம்ப சின்ன ப்ரான்ஸையும் சேர்த்து சாட்டே பண்ணால் ரொம்பவே எம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச பருப்பை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கீரை கொஞ்சம் வதங்கினோன்னே கீரைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் முட்டை சேர்த்து பண்ணால். அதனால் இன்றைக்கி நான் அந்த ரெசிபி பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கிட்டு இப்போ சென்டரில் ஒரு ஹோல் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கீரையோடு சேர்த்து நல்லா வதக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், யம்மியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.